உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். என்பிசி செய்தி மடல் வழங்கும் ஹாட் டாக் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை எப்பொழுது வரும் என்று நீங்கள் காத்திருக்கிறது எங்களுக்கு தெரிகிறது. தேவனுடைய வார்த்தையை வேதத்தின் அடிப்படையிலே உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று நமது நிகழ்ச்சி உலகளாவிய தமிழ் சொந்தங்கள் மத்தியிலே வழங்கிக் கொண்டிருப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பு நேயர்களே, இந்த நாளில் நமது கிறிஸ்தவ பிரியார் டாக்டர் பீட்டர் சலமன் ஐயாவை சந்திக்கலாம். வாருங்கள் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். முதலாவது பிரபஞ்ச கலைமாமணி விருது உங்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க, அதற்கு மிகுந்த மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் ஐயா. நன்றி ஐயா. என்னுடைய முதல் கேள்வியே, எல்லா மதங்களும் பாவம் புண்ணியத்தை பற்றி ரொம்ப அப்படியே சத்தம் போடுறாங்க, அதை பற்றி விவரிக்கிறாங்க, ஓலமிடுறாங்க, என்ன காரணம் ஐயா? அதாவது பதறுதல் அப்படின்னா மேலையும் கீழையும் போய் வர மாதிரி ஆடிக்கொண்டே இருக்கிறது. அதாவது மனுஷனுடைய இருதயத்தில் பாவம் புண்ணியம் இந்த கருத்து எங்கேருந்து வந்ததுன்னு தான் நீங்கள் கேட்குறீங்க. உலகத்தில் ஆயிரக்கணக்கான மதங்கள் இருக்கலாம், ஆனால் பதிவு செய்யப்பட்ட மதங்கள் 18. அந்த 18 மதங்களில் பிரபலமான மதங்கள் 3. இந்த 3 மதங்களில் இன்றைய சூழலில் இந்து மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம், இது வந்து இந்த 18 மதங்கள்லேயும் பிரபலமான 3 மதங்கள். அதாவது ஹிந்துயிசம், கிறிஸ்டியானிட்டி அண்ட் இஸ்லாம். எல்லா மதங்களுமே பாவம் புண்ணியத்தை குறித்து பேசுகிறது. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். பாவம் புண்ணியத்தை குறித்து எப்படி இவர்கள் பேசுகிறார்கள், எதை ஆதாரமாக வைத்து பேசுகிறார்கள், அல்லது இது ஒரு நிழல் போராட்டமா? இப்போ நிழல் என்றது உங்களுக்கு தெரியும், ஷேடோ, அதுகிட்ட யாராவது போராடலாமா? அது மாதிரி பாவம் புண்ணியம் என்ற இந்த கருத்துகள் ஒரு நிழலாட்டமான கருத்துகளாக மதங்களில் இருக்கிறது. நிஜம் என்ன என்ற ஒரு கேள்விக்கே மனுஷன் வரல இது வரைக்கும். அதனால நாம் பாவத்தை குறித்தும் புண்ணியத்தை குறித்தும் அல்லது பாவத்தை குறித்தும் மரணத்தை குறித்தும் நம்ம பேசுவதாக இருந்தால் ஒரு அடிப்படையான தன்மைக்கு வந்தால் தான் அதுக்கான பதில் நமக்கு கிடைக்கும். போகிறவங்க வரவங்க எல்லாம் பாவம் புண்ணியத்தை பற்றி பேசுகிறாங்க, படித்தவங்க படிக்காதவங்க பேசுகிறாங்க. எல்லா வளர்ச்சி அடைந்த நாடுகளில் அறிவு பெருத்த நாடுகள்லையும் பேசுகிறாங்க, வளர்ச்சி அடையாத அறிவு பெறாத ஏழை நாடுகள்லையும் பேசுகிறாங்க. இது ஒரு ரொம்ப சிந்தனைக்குரியது. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய மக்கள் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இருக்காங்க. எனக்கு தெரியுமே பாவனா என்ன புண்ணியனா என்ன, அந்த மாதிரி ஒரு கருத்து மக்கள் மத்தியில் இருக்கு. ஆனால் பாவம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்டால் அதற்கு ஒரே ஒரு பதில் பைபிள் இருந்து தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த பைபிளுக்கு வெளியே போய் பேசுகிறவங்கெல்லாம் பாவம் மரணம் அல்லது பாவம் புண்ணியம் இவையெல்லாம் அவங்களுக்கு ஒரு கலை சொல்லை போல, ஒரு கவிதையை போல, ஏதோ ஒரு பேச்சாக, அதாவது மத ஒழுக்கமாக இப்படியெல்லாம் அவர்கள் மத்தியிலே இருக்கிறது, பொத்தாம் பொதுவாக பேசி கொண்டிருக்காங்க. இப்போ பாவம் என்ற சொல்லுக்கு அடுத்த ஒரு சொல் குற்றம், குற்றம் என்ற ஒரு சொல்லுக்கு அடுத்த ஒரு சொல் வந்து தவறு. இப்போ இந்த 3 வெவ்வேறு அடையாளங்களையும் அர்த்தங்களையும் உடையது. முதல்ல பாவம் என்பது நம்முடைய மனசாட்சியை ஆத்மாவை சார்ந்தது. குற்றம் என்பது உடலை சார்ந்து தண்டனைக்குரியதாக இருக்கிறது. தவறு என்பது பிழை, ஆங்கிலத்தில் ஃபால்ட். அதனால் இந்த சின், கில்ட், அப்புறம் ஃபால்ட், இந்த 3 கூட நம்ம கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. உதாரணமாக ஆவிக்குரிய பாவத்தை தேவன் ஒருவரே விசாரிக்க முடியும், சரீரத்துக்குரிய குற்றத்தை மனிதர்கள் விசாரிக்க முடியும். அதனால்தான் நீதிமன்றங்கள் நமக்கு தண்டனையை கொடுக்குது அல்லது விடுதலையை கொடுக்குது.
இந்த பிழை அல்லது தவறு என்று நாம் சொல்கிறோமே ஃபால்ட், அதை வந்து நாமே வந்து ஒருவருக்கொருவர் சரி இனிமேல் செய்யாது அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறோம். இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, பாவம்ன்றத அநேக சமயத்தில் நம்ம குற்றம்னு நினைக்கிறோம், அநேக சமயத்தில் குற்றத்தை பிழை தவறு என்று நினைக்கிறோம். இதை குறித்து நல்ல விசாரணை நமக்கு தேவை. பாவம் என்பது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா தலை சுத்தம் உங்களுக்கு. ஆனால் நம்ம தினமும் பேசிகிட்டு இருப்போம் சபையில் பார்த்தீங்கன்னா, தினமும் பேசிகிட்டு இருப்பாங்க போதகர்களுக்கு இது ஒரு வியாபார சொல். நீங்கள் ஆதியாகமம் 2:17 படிச்சீங்கன்னா பாவம் என்பது என்ன என்று சொல்கிறார். இங்கே ஆதியாகமம் 2:17, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். இந்த வசனத்தை நம்ம எப்படி படிக்கணும்னா, கட்டளையிட்டார் யார்? இந்த கேள்விக்கு முதல்ல பதில் வரணும் நமக்கு. கமாண்டட் ஹூ? அந்த இடத்துல யார் கட்டளையிட்டார் என்றால், வானத்தையும் பூமியை உண்டாக்கிய சர்வேஸ்வரனாகிய கடவுள் கட்டளையிட்டார். சரி, இந்த கட்டளை யாருக்கு கொடுக்கப்பட்டது? உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் அல்ல, தேவனுடைய சாயலிலும் தேவனுடைய ரூபத்திலும் தேவனுடைய ஆவியிலும் உண்டாக்கப்பட்ட மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது இந்த கமாண்ட்மெண்ட். சாகவே சாவா என்ற இந்த கருத்து மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. சரி, மனிதனுக்கு எப்படி கொடுக்கப்பட்டது? நன்மை தீமை, குட் அண்ட் ஈவில், ஒரு மனிதனால் நல்லதையும் கெட்டதையும் பகுத்தறியக்கூடிய ஆற்றலை தேவன் அவனுக்கு கொடுத்துருக்கார். இதை தான் நம்ம ஒட்டுமொத்தமாக கான்ஷியஸ் மனசாட்சி என்று நாம் சொல்கிறோம். நம்ம வேற யாரும் வந்து நமக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை, நாம் செய்த தவறு நமக்கு தெரியும். நாம் ஒரு ஒரு சூடான ஒரு பொருள் மேலே தொட்டாலோ உட்கார்ந்தாலோ நம்ம உடனே தெரியும். ஒரு ஈ நம்ம மேலே வந்து உட்கார்ந்தால் நமக்கு தெரியுது, இது வந்து வெளியேறும் தெரியுது. அதே போல் நம்முடைய மனதுக்குள்ள இது தவறு தான் என்று புரிந்து கொள்ள நமக்கு ஆற்றலை கடவுள் வச்சிருக்கார். அதனால தான் சொல்கிறாரு, நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். இந்த இடத்துல கட்டளை என்பது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய நீதியுள்ள வார்த்தை நன்மையாகவும் தேவனுடைய வார்த்தை மீறுவது தீமையாகவும் இருக்கிறது. அப்போ பாவம் என்பதனுடைய டெஃபினேஷன் என்னன்னு கேட்டால், டூயிங் ஈவில், தீமை செய்வது, இதுதான் முதல் அடி. இந்த இடத்துல நன்மையை தவிர்த்து தீமையை செய்யும் பொழுது மரணம் நேரிடும் என்று சொல்கிறார். இங்கே இந்த ஒரு வசனத்திலேயே சின், டெத் அண்ட் ஜட்ஜ்மெண்ட், இந்த மூன்றும் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதை தான் புதிய ஏற்பாடு 1 யோவான் 3:4 பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். இங்கே பாவத்துக்கான இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கு, transgression of the law is sin. இதை தான் ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய கட்டளையை அவர்கள் மீறினார்கள். எல்லா மனிதர்களும் அந்த கட்டளை மீறும்போது எல்லார் மேலும் பாவம், பாவத்தை தொடர்ந்து மரணம் அவர்கள் மீது வருகிறது. அதனால தான் ரோமர் 3:10 நீதிமான் ஒருவனும் இல்லை, ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய சாயலை இழந்து விட்டார்கள். ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம். ஆக ரோமர் 3:10, 3:23, 6:23 இந்த 3 தொகுப்பு தான் நீங்கள் படித்த ஆதியாகமும் 2:17. நன்மை தீமையை அறியத்தக்கதாக அந்த மனசாட்சியை உடைத்து கொள்ளும்போது பாவம் அங்கே பிறக்கிறது. பாவம் வந்து மனிதனுடைய இருதயத்தில், எப்படி ஒரு தாய் கர்ப்பத்தில் அவர் கர்ப்பமுட்டு ஒரு பிள்ளையை பிறக்கிறாளோ, அவிதமாக நம்முடைய ஆத்மாவில்
பாவம் பிறந்து வளருகுது. யாக்கோபு முதலாவது அதிகாரம் 14-15 வசனங்களை கவனிங்க. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஆதாமுக்கு இது பொருந்தும், நமக்கு இது பொருந்தும். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து மரணத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். எவ்வளவு தெளிவான பதில் பாருங்க. ஆக இந்த உலகத்தில் 18 மதங்கள், அதில் மிக தேறிய 3 மதங்கள். இந்த 3 மதங்களில் கிறிஸ்தவம் தான் இதை பற்றி தெளிவாக சொல்லுது, இலக்கணமாக போதிக்குது. பாவம் என்றால் என்ன என்பது நன்மை தீமையை கடவுளுடைய வார்த்தையை மீறுவது. அப்படி மீறும்போது அதற்கு ஆதாரமாக நம்முடைய மனசாட்சி என்ன செய்கிறதா, இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படும்போது நாம் அதிலே விழுந்து விடுகிறோம். இதுதான் இலக்கணம். அப்போ பாவம் மரணம் என்பதை எல்லா மதங்களும் நேளாட்டமாக யாரோ யார்கிட்ட கற்றுக்கிட்டு போதிக்கிறது போல நம்ம எல்லா மதங்களிலும் போதிக்கிறத ரொம்ப பார்க்கிறோம். என்னிடத்தில் ஒரு பெரிய போதகர் வந்தார். அவர் என்ன சொன்னார், நான் செய்யாத பாவமே கிடையாது அப்படின்னு எப்போதும் அவர் போதிக்கிறார். அதுக்கு அவர் ஒரு கம்பாரிசன் கொடுக்குறார், ஒரு உதாரணம். இந்த கடல் பாருங்க, அவ்வளவு பாவத்தை நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். கடல் போல செஞ்சார். இந்த மாதிரி வார்த்தைகளை தொலைக்காட்சிகளிலும் கூட்டங்களிலும் நம்ம கேட்குறோம், நான் செய்யாத பாவமே கிடையாது அப்படின்னு. நான் அவரை பார்த்து கேட்டேன், நீங்கள் உங்கள் தாய் தகப்பனுடைய கட்டளைகளை மீறி இருக்கீங்களான்னு கேட்டேன், இல்லை அப்படின்னார். நீங்கள் கொலை செய்திருக்கீங்களான்னு கேட்டேன், இல்லை அப்படின்னார். நீங்கள் விபச்சாரம் செய்திருக்கீங்களான்னு கேட்டேன், இல்லைன்னு சொன்னார். நீங்கள் வேசித்தனம் செய்திருக்கீங்களான்னு கேட்டேன், இல்லைன்னு சொன்னார். பிறருடைய பொருளை அபகரித்தீங்களா அப்படின்னு கேட்டேன், இல்லைன்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், யாத்திரையாகமும் 20 அதிகாரத்தில் 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்க, அதில் கடைசி 5 கட்டளைகள் இதெல்லாம். இந்த 5 கட்டளைகளில் அவர் ஒன்றை கூட மீறலை. அப்படி இருக்கும்போது நான் வந்து உலகத்திலே பெரிய பாவி, கடல் அளவுக்கு நான் பாவம் செய்திருக்கிறேன், நான் செய்யாத பாவமே இல்லை அப்படின்னு அவர் போதிப்பதற்கு எண்ணுவதற்கு என்ன காரணம்னா, அது வந்து ஒரு அடிமைத்தன புத்தி. யாரோ எதையோ சொல்ல போய் நாம் வந்து அப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். உண்மையிலே நாம் அந்த பாவம் செய்திருந்தால் அந்த தண்டனைக்குரியவர்களாக இருப்போம். பாவம் செய்யாதவர்களை நாம் எப்படி பாவின்னு சொல்ல முடியும்? ஆனால் இன்னைக்கு சபைகள் என்ன செய்யுதுன்னா, பொத்தம் பொதுவாக எல்லாரையும் மிகப்பெரிய பாவியாக மாற்றி விடுகிறது. அதற்கு போதகரே காரணமாக இருக்கிறார். அவர் செய்யாத பாவங்களை எல்லாம் அவர் பாவம் செய்ததாக அவர் நினைப்பதற்கும் போதிப்பதற்கும் என்ன காரணம்? நாம் எல்லாரும் பாவம் செய்திருக்கோம் ஏதோ ஒரு வகையில். ஆனால் எல்லா பாவம் நான் செய்தேன்னு அவர் சொல்கிறார், அதே அறிக்கையிடுகிறார், எல்லாரையும் போதிக்கிறார். ஆனால் தனித்து கூப்பிட்டு விசாரிக்கும் போது இதெல்லாம் நான் செய்யலை அப்படின்றார். அப்போ இந்த இடத்துல பாவம் என்ற அந்த கருத்து ஒரு பாசாங்காக இருக்கிறது, ஒரு மதத்தினுடைய விரசமாக இருக்கிறது, ஒரு மதத்தினுடைய தவறான ஒரு நோக்கமாக போதனையாக இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஐயா, அப்படின்னா இந்த பாவம் என்ற ஒரு கொடுமை எப்படி நமக்குள்ள உண்டாகுது? அது கண்களி நிச்சை, மாம்சத்து நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த 3 காரணங்களால பாவம் நமக்குள்ளே பிரவேசிக்கிறது. அதாவது த லஸ்ட் ஆஃப் த ஐ, த லஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷ், த ப்ரைட் ஆஃப் லைஃப். இந்த 3 விஷயத்தில் சிக்காத ஆள் யாருமே இல்லை. கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை. 1 யோவான் 2:16 பாருங்க. மார்க் 7:20 வாசிக்கிறேன். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷருடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபசாரங்களும் வேசிதனங்களும் கொலைபாதகங்களும் கடவுகளும் பொருளாசைகளும் துஷ்டதனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும்.
பொல்லானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். மனிதன் வாயில சாப்பிட்ற எந்த ஒரு பொருளும் அவனை தீட்டுப்படுத்தாது, அது கழிந்து போகிறது. ஆனா இருதயத்திலிருந்து வெளியே வருது பாருங்க, இதெல்லாம் வருது. இது மனிதனை பாவியாக மாற்றுகிறது, மனிதனை தீட்டுப்படுத்துகிறது. இது இயேசு நமக்கு சொன்ன போதனை. இந்த வசனத்தின்படி நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு வகையில் நாம் பாவம் செய்தவர்களாக இருக்கிறோம். அப்படி பார்த்தா பாவத்தை குறித்து போதிப்பதற்கான தகுதியும் அதிகாரமும் இந்த பைபிள் வசனங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. போகிற வர வரலாம் பாவம் புண்ணியத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தால் அது ஒரு டயலாகாக தான் இருக்கும், ஒரு அதிகாரப்பூர்வமான கருத்தாக அது இருக்க முடியாது. எல்லா சமயங்களும் எல்லா மதங்களும் பாவத்தை குறித்து புண்ணியத்தை குறித்து பேசிக்கொண்டே தான் இருக்கு. ஆனால் எது பாவம் என்று அவர்களால் சொல்ல முடியாது, ஏன் பாவம் என்று அதை சொல்ல முடியாது, அதன் விளைவு என்ன என்றையும் அவர்களால் சொல்ல முடியாது. பைபிளில் தான் நாம் இதை குறித்த பதிலை நாம் பார்க்கிறோம். இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பவுலடியார் என்ன சொல்கிறாருன்னு நீங்கள் ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டீங்க. ரோமர் எழுதிய நிருபம் 7:7 இது வந்து கிறித்தவ போதகர்களும் கிறித்தவர்களும் கவனிக்க வேண்டிய ஒரு வசனம் பாருங்க. ஆகையால் என்ன சொல்லுவோம், நியாயப்பிரமாணம் பாவமோ அல்லவே? பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருந்திருப்பேனே. அதாவது பாவம் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு தேவனுடைய வார்த்தையாகிய நியாயப்பிரமாணம் உதவி செய்கிறது. இப்போ கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை செய்துட்ட ஒரு ஆள் அது தவறா சரியா அப்படின்றத இந்த வசனத்தை படிக்கும்போது அது குற்றம் என்று அவன் விளங்குறான். இச்சையாதிருப்பாயாக என்ற ஒரு சட்டத்தை அவன் பார்த்துட்ட பிறகு அவன் இச்சித்திருப்பானால் அவன் இச்சையின் கீழே பாவம் செய்திருக்கிறான். பவுலடியார் அதான் சொல்றார், எனக்கு இச்சை பாவம்னு தெரியாது ஆரம்பத்தில், ஆனால் இச்சையாதிருப்பாயாக என்று பிரமாணத்தை நான் படித்த போது நான் பாவி என்பதை புரிந்து கொண்டேன். ஆதாம் புரிந்து கொண்டான், எல்லாரும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு வசனம் வாசிக்கிறோம் பாருங்க, ரோமர் எழுதிய நிருபம் 7:11 பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனால் என்னை கொன்றது. அதாவது sin taken an occasion and killed me என்றார். அதாவது எங்கேயோ ஒளிந்திருந்த அந்த பாவம் நேரம் பார்த்து என்ன போடுவேன்னு போட்டுடுது, என்னை சாகடிச்சிடுச்சு. அப்போ ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையை நம்ம கவனிச்சோம்னா பாவம் செய்வதற்கான ஒரு மனநிலை அவர்களுக்கு இருந்தது. ஆனால் எப்பொழுது செய்தார்களோ அப்பொழுது அவர்கள் கொல்லப்பட்டார்கள். நாம் எல்லாரும் பாவம் செய்வதற்கான மனநிலை உடையவர்கள். அதில் துணிந்து இறங்கும் போது நாம் அதில் சிக்கிக்கொள்கிறோம். இன்னும் கொஞ்சம் பாருங்கள், ரோமர் 7:15 எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். 17 ஆதலால் நான் அல்ல எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. இப்போ பாவம் எனக்குள்ளே வந்துவிட்டால் தொடர்ந்து அதை செய்ய முடியாத என்னை ஊக்குவிக்கிறது. ஒரு முறை பாவம் செய்துவிட்ட மனிதன் வாழ்நாள் முழுவதும் பாவத்தில் மூழ்கி அந்த மூட்டையின் மேலே மூட்டையாக, கட்டின் மேலே கட்டாக வாழ்க்கை முழுவதும் அவன் பாவத்துக்குரியவனாக இருக்கிறான். ஒரு ஆள் காட்டில் போயிட்டு இருந்தார், திடீர்னு ஒரு புலியை அவன் எதிர்கொள்ள வேண்டியதாச்சு. புலி அவனை பார்த்து பாயுது. இந்த மனிதன் உயிர் பிழைக்கத்தக்கதாக எதிரில் இருந்த ஒரு மரத்து மேலே ஏறிட்டார். ஆனால் அவருக்கு தெரியாது புலி பின்னால் ஏறி வரும்னு. புலி ஏறிச்சு மரத்து மேலே. ஆனால் புலியால் ஒரு குறிப்பிட்ட உயரம் தான் ஏற முடியும், ஒரு 10 அடிக்குள்ளே தான் அதால் ஏற முடியும். அதுக்கு மேலே ஏன்னா கீழே விழுந்துடும். சரி, இவன் மேலே ஏறி போயிட்டே இருந்தான், புலிகிட்டேருந்து தப்பினான். மேலேருந்து ஒரு சத்தம் கேட்குது, வித்தியாசமான ஒரு சத்தம், உசுன்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்னடான்னு பார்த்தா ஒரு கருணாக மேலேருந்து கீழே வருது. இப்போது அந்த மனிதன் சிக்கிட்டான், மேலே கருணாகம்
கீழே கொல்லக்கூடிய புலி, இதுக்கு இடையில வச்சுக்கிட்டான். அதே போல் தான் எல்லா மனிதர்களும் பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு இன்னொரு பாவத்தை செய்வார்கள். டு ஓவர் கம் ஏ சின் தே மேக் அனதர் சின், தே கமிட் ஒன் மோர் சின். ஆக பாவத்தினாலே பாவத்தை கூட்டி கொண்டு போகலாமே தவிர விடுதலை பெற முடியாது. அதனால தான் சொல்றாரு ரோமர் 7:24 நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? இது பவுலடியாருடைய தனிப்பட்ட கேள்வி. Who can deliver me from the atrocities of sin? பாவ கொடுமையிலிருந்து என்னை தப்புவிப்பவர் யார் என்று கேட்கிறார். நான் பாவம் செய்ய விரும்பல, ஆனால் அது எனக்குள்ளவே இருக்க என்னை சமயம் பார்த்து கொன்றது என்று சொல்றார். அதனால பாவம் என்பது தேவனுடைய சட்டத்தை மீறுவது. முதல்ல கடவுளே தெரியாத ஆள், ஜீவன் உள்ள தேவனுடைய கட்டளை விளங்காத ஒரு ஆள், பாவத்தை குறித்து பேசி என்ன பயன்? சில ஆள் என்கிட்ட சொல்றாரு, நாங்கள்லாம் பாவத்தை நம்புறது கிடையாது, நீ நம்பாம போ. ஆனால் ஒன்று நம்புறாரு, அது குற்றத்தை நம்புறாரு. நாடுகளாகிய அது ரஷ்யா வந்தாலும் சீனாவா இருந்தாலும் உலகத்தில் எந்த நாடா இருந்தாலும் பாவம் இல்லை என்று நினைக்கிற ஒரு நாடு, பாவம் இல்லை என்று நினைக்கிற ஒரு மனித சமுதாயம் எதுக்காக பொலிட்டிஷன் வச்சிருக்கான், எதுக்காக நீதிமன்றத்தை வச்சிருக்கான்? அப்போ குற்றங்களை பிடிப்பவும் குற்றங்களை தண்டிக்கவும் தானே வச்சிருக்கான். அப்போ குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார்கள் இல்லையா? ஒரு கால் சின் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட், அது கில்ட் வந்து பிசிக்கல் ஸ்டேட். ஆக சரீர பிரகாரமாகவே குற்றத்தை நம்புகிறவர்கள் ஆத்ம பிரகாரமாக பாவத்தை நம்பிதான் ஆக வேண்டும். அதனால கடவுள் இல்லை, நான் அதை நம்புவதில்லை, இதை நம்புவதில்லை, நீ சொல்லிட்டே போ. ஆனால் நீ போலீஸ் ஸ்டேஷன் நம்பிட்டு இருக்கியே, நீதிமன்றத்தை நம்புறியே, ஏன் நம்பன? குற்றம் என்பது தவறு என்று உனக்கு தெரியுதில்ல? ஏன் நம்ம ஒரு மனிதனை தூக்கில் எடுக்கிறோம்? ஏன் ஒரு மனிதனை 7 சிறையில் அடைக்கிறோம், 3 மாதங்கள் அடைக்கிறோம்? அவர்களுடைய குற்றத்துக்கு தகுந்தாற் போல தண்டனைகளும் இருக்குது, அதை நாம் நம்புறோம் இல்லையா? அதனால குற்றங்களை நம்புகிறவர்கள் பாவம் என்னது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னு ஐயா, பிறப்பின் வழியாக கூட பாவம் வருகிறதா தொடர்கிறதா கொஞ்சம் விளக்குங்க. இது ரொம்ப முக்கியமான கேள்விங்க. காரணம் என்னென்னா, சமய உலகத்தில் இந்த ரிலீஜியஸ் வேர்ல்டில் கிறித்தவர்களும் சரி, இஸ்லாமியர்களும் சரி, இந்துக்களும் சரி, இந்த விஷயத்தில் ஒரு தெளிவுக்கு வரல. உலகத்திலேயே பாவமற்ற ஒரு மனித பிறவி, ஒரு ஜென்மம் அப்படின்னு ஒருத்தர் இருந்தால் அவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். தேவன் அவரை குறித்து பேசும்போது அவர் பாவம் செய்யவில்லை என்று சொல்கிறார். இது வந்து 1 Peter 2:22 பரிசுத்த ஆவியானவர் இதை சொல்கிறார். ஹீ டிட் நோ சின், அவர் பாவம் செய்யவில்லை. அடுத்தது ஒரு சவால், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அன்றைய தோல் உதிக்கிற யூதர்களை பார்த்து அவர் ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேட்டார்னு பாருங்க, யோவான் 8:46 இயேசு இதை கேட்கிறார். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? அன்றைக்கு எருசலேம் தேவாலயத்துக்கு முன்னால் மிகப்பெரிய கூட்டம், பாவம் செய்த ஒரு பெண்ணை, ஒரு விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்ணை அவர்களுடைய வழக்கத்தின்படி கல்லால் அடித்து கொள்வதற்காக ஒரு பெருங்கூட்டம் கூடியிருந்தது. அங்கே பிரதான ஆசாரியர் இருந்தார், லேவியர்கள் இருந்தார்கள், வேதப்பாரர்கள் இருந்தார்கள், பரிசேயர்கள் இருந்தார்கள், சதுசேயர்கள் இருந்தார்கள். அவர்கள் முன்னாலே இந்த கேள்வியை கேட்கிறார், என்னிடத்தில் ஒரு பாவம் இருக்குது உள்ள யாராவது சொல்ல முடியுமான்னு கேட்டார். ஆக மனிதர்களாலும் அவரை குற்றப்படுத்த முடியவில்லை. மத்தேயு 1:21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள்,
அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசுவின் பிறப்பை குறித்து பேசும்போது மரியாள் இடத்துல தேவதூதன் சொல்கிறான், அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அவர் பாவங்களில் இருந்து தமது ஜனங்களை மீட்டு ரட்சிக்கிறார். He is the savior of man from their sin என்று சொல்லப்பட்டது. அவர் பாவம் செய்யவில்லை, அவரிடத்தில் யாரும் பாவத்தை கூட்டி காட்ட முடியவில்லை, அவரோ பாவத்தை மன்னிக்கிறவராக வந்தார். இயேசுநாதர் இந்த உலகத்தில் வந்தபோது அவரை கண்ட தீர்க்கதரிசியாகிய யோவான் ஸ்நானன் என்ன சொல்கிறான் என்று பாருங்கள். யோவான் எழுதிய சுவிசேஷம் 1:29 மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, கவனியுங்கள், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னான். இந்த வசனங்கள் எல்லாம் பைபிளில் மட்டும்தான் இருக்கு. இந்த வசனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் மட்டும்தான் இருக்கு. இயேசு கிறிஸ்து ஒருவரே மனிதனின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். மனிதனின் பாவங்களை தமது மரணத்தின் வழியாக சுமந்து தீர்த்தவர். அவரிடத்தில் பாவம் இல்லை, அவர் பாவம் செய்யவில்லை. ஆக மனிதர்கள் இந்த உலகத்தில் பிறந்துகிட்டே இருக்காங்களே, அவங்க பிறப்பின் வழியாக பாவத்தை கடத்துகிறார்களா? அதான் நீங்கள் கேட்டீங்க, கடத்துவது கிடையாது. ஆனால் எல்லா மதமும் அதை நினைக்குது, கிறிஸ்தவர்களும் அதை நினைக்கிறாங்க. அதனால தான் குழந்தைங்களுக்கு ஞானசனம் கொடுக்குறாங்க. ஏன்னா பிறந்த உடனே அது செத்து போயிடுச்சுன்னா என்ன ஆகுறது, அதனுடைய பாவம். அதனால ஞானஸ்தானம் கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் பைபிள் ரொம்ப காலத்துக்கு முன்னாலே சொல்லப்பட்டது. இந்த வசனத்தை நல்லா காது கொடுத்து நீங்கள் கேட்கணும். எசேக்கியேல் 18:18 ஒரு அழகான ஊமை சொல்லப்பட்டது. அப்பா என்ன செய்தார், ஒரு கொத்து நல்ல பச்சையான திராட்சை காயை கொண்டு வந்தார், வாயில் ஒன்று வச்சு கடிச்சார் பாருங்க, முகம் கோணிச்சு, அவ்வளோ புளிப்பு. அப்பா வாய் புளிச்சா பையன் வாய் புளிக்குமா என்ன? கடிச்சது அப்பா தானே. மகன் கடிச்சா அப்பா வாய் கோணுமா? கோணாது. அப்போ திராட்சைக்காய் யார் கடிச்சானோ அவனுக்கு தான் வாய் புளிக்கும். அது போல என்ன சொல்றாரு, எசேக்கியேல் 18:2 இது பழைய ஏற்பாட்டில் 979 பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்கிறது என்ன? இந்த பழமொழியை நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்களே, அப்பா கடிச்சதுனால பிள்ளைக்கு வாய் புளிக்குதுன்னு, இது ஒரு பழமொழி, இதை ஏன் நீங்கள் சொல்கிறீங்க? அது உண்மை இல்லை, அது ஆதாரமற்றது ஒன்று என்று கடவுள் சொல்கிறார். அதுபோல 4 பாருங்கள், இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். திராட்சை காயை கடித்தவனுடைய வாய் புளிக்கிறது, கடிக்காதவனுடைய வாய் புளிக்காது. அதுபோல பாவம் செய்தவனுடைய ஆத்துமா தான் சாகுமே தவிர பாவம் செய்யாதவனுடைய ஆத்துமா சாகாது. ஆக அப்பாவுடைய ஆத்துமா சாகிறதுனால பிள்ளையின் ஆத்துமா சாக வேண்டியதில்லை, பிள்ளையின் ஆத்மா சாகிறதுனால தகப்பனுடைய ஆத்மா சாக வேண்டியதில்லை. He who commits sin, his soul shall surely die. யார் பாவம் செய்கிறானோ அவனுடைய ஆத்மா சாகும். இதே கருத்து எசேக்கியேல் 18:20 பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, நீதிமானுடைய நீதி அவன் மேல் தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கம் அவன் மேல் தான் இருக்கும். இதுதான் பைபிள் இருக்கிற கொள்கை. அதனால் பாவம் என்பது ஒருவரிடத்திலிருந்து இன்னொருவருக்கு நாம் கடத்துவது கிடையாது, பிறப்பினாலே நாம் பாவத்தை பெறுவதில்லை. அந்த மாதிரி நினைக்கிறாங்க, எல்லா மதங்களும் நினைக்கிறாங்க, கிறிஸ்தவர்களும் நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை. இப்போ வீட்டில் பிறக்கிற எல்லா குழந்தையும் நன்மை தீமை தெரிந்து நன்மைக்கு பதிலாக தீமை என்னைக்கு அது செய்கிறதோ அது வரைக்கும் அதனுடைய ஆத்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அது பாவம் செய்யலை.
எப்பொழுது முதல் பாவம் செய்தனா நன்மை ஒன்றை தெரிந்து அதை தீமையாக மாற்றும் போது அப்பொழுது அவருடைய ஆத்மா செத்து போகுது. ஐயா, இன்றைய நமது நேர்காணலில் பாவத்தை பற்றியும் மரணத்தை பற்றியும் ரொம்ப விவரமாக சொன்னீங்க. நான் மட்டுமில்லை, உலகளாவிய தமிழ் சொந்தங்களும் அதிகம் புரிஞ்சிருப்பாங்க. மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி. நேர்களே, மீண்டும் ஒரு ஹாட் டாக் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் சார்லஸ் எஸ் குலசேகரன். நன்றி, வணக்கம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682. தொலைபேசி எண் 0444-255-0088-2. செல்போன் 9385500.